ஆஸ் எவர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இங்கே வந்ததுக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் தான். அவங்க தான் ஒரு நாள் இந்த மாதிரி கூப்பிட்டு, நட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி துப்பாக்கியில் ஒரு சாங் பண்ணி கொடுத்தாருக்கு. அப்போ பண்ணி கொடுக்கும்போது சொன்னார், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னார். சரி சார். அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த கதையை கேளுங்கன்னு. சிம்புதேவன் சார் அந்த கதையை சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி ஒரு புது கதைக்களம், அண்ட் ரெண்டாவது வந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபிலிம். இந்த படமே எப்படி வந்திருக்குன்னா, வந்து ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் அமையும். இந்த 2015 வந்து ஒன்னமாக இந்த பிளாக் பஸ்டர் நான் சொல்வேன். அண்ட் விஜய் புலி படத்தில் வந்து ஹீரோ விஜய் சார், ஆனால் இன்னும் ரெண்டு ஹீரோ இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார் அண்ட் நம்ம சிஜி கமலகண்ணன் சார். அப்புறம் வந்து 2015 அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் வந்து புலியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃப்ரம் த டே ஒன் ஐ இன்வால்வ் வித் த ஃபிலிம். ஸோ அதனால் அவங்க என்ன செலவு பண்ணி பண்ணாங்க, தேங்க்ஸ் டு ஷிபு தமிழ் சார் அண்ட் பிடி செல்வகுமார் சார். எந்த ஒரு பொருளுக்கும் வந்து எங்களுக்கு தடையே கிடையாது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்யூப்மெண்ட் நான் கேட்டேன், அதையும் கொடுத்தாங்க. ஹெலிகாம்ஸ் கேட்டேன், கொடுத்தாங்க. என்னென்ன வேணுமோ அதுக்கு எந்த தடையும் இல்லாமல். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, 140 நாள் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது, ஒரு நாள் கூட எதுவுமே பிரேக் கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் கேட்ட டயத்தில் போய் சேர்ந்தது. தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ். அண்ட் எனக்கு வந்து இந்த படம் சினிமாட்டோகிராஃபி பேசப்படும் அப்படின்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர் கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து இயக்குனர் சிம்புதேவன் அவர்கள் தான். அவங்க கொடுத்துருக்க அந்த ஃப்ரீடம், ஸோ எதை எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்து அது அதுக்கு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்துடைய பாடல்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. எல்லா சாங்குமே வந்து ரொம்ப எனர்ஜைஸ்டு வந்து இதாக இருக்கும். அந்த பாடல்கள் கேட்க கேட்க அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். இந்த படத்தில் நான் மிஸ் பண்ணது ஒன்றே ஒன்று தான், டிஎஸ்பி சாரோட கம்போசிங் போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புயல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் இயக்குனர் என்னை கூட்டு போகல, அது ஒன்று தான் வந்து நான் மிஸ் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ ஐ காட் எவ்ரி திங் இந்த ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச்.